பூமியில பல அற்புதமான அதிசயமான நிகழ்வுகள் நடந்துட்டே தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலவு வரும்போது நிலவனுடைய ஒளி நேர்கோட்டுல சூரியனை மறைக்கும். இதுதான் சூரிய கிரகணம்னு சொல்றாங்க. இந்த வருஷத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் இன்றைக்கு காலையில 9:58 தொடங்கி 6 மணி நேரம் நீடிச்சிருக்கு. இந்தியாவில குஜராத் மாநிலம் பூச் பகுதியில தான் சூரிய கிரகணம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூரிய கிரகணம் ஆப்பிரிக்கா, பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் தெளிவா தெரிஞ்சிருக்கு. அடுத்த சூரிய கிரகணம் 2022 தான் வரும். சூரியனும் நிலவும் பூமியும் நேர்கோட்டில வரும்போது பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கும்னு நம்பப்படுது. இதனாலதான் சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு நம்மளை தடுக்கிறாங்க. இந்த மூன்றுமே நேர்கோட்டில சந்திக்கும் போது கடுமையான ஈர்ப்பு சக்தியோட இருக்கும்னும், அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வெளியே போகும்போது மூளையில் இருக்கக்கூடிய செல்களின் ஒருங்கிணைப்பால நம்முடைய செயல்பாடுகள் புரியும் அப்படின்னு தான் வெளியே அனுப்புவதில்ல. இதற்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு காலையில சூரிய கிரகணம் 9:58 இந்தியாவில தொடங்குச்சு. தொடங்கும் போதே தர்மபுரியில இருக்கக்கூடிய கிராம மக்கள் உலக்கையே செங்குத்தா நிக்க வச்சிருக்காங்க. அதை வீடியோ பதிவா எடுத்து வெளியிட்டிருக்காங்க. உலக்கையினுடைய முனைப்பகுதி எப்போதுமே கூர்மையாக தான் இருக்கும், அங்க தட்டையா இருக்காது. அப்படி கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய பகுதியே தரையில செங்குத்தாக சூரிய கிரகணம் தொடங்குதுல இருந்து முடிகிற வரல இருந்திருக்கு. பழங்காலத்துல இந்த செயல்பாடுகளை வச்சுதான் சூரிய கிரகணம் எந்த டைம்ல தொடங்குது எந்த டைம்ல முடியுது அப்படிங்கறத துல்லியமாக தெரிஞ்சிருக்காங்க. உலக்கிக்கு பதிலா எடை அதிகம் இருக்கக்கூடிய அம்பிக்கல்ல கூட செங்குத்தாக நிறுத்த முடியும் அப்படின்னு கிராம மக்கள் சொல்றாங்க. அம்பிக்கல்லினுடைய முனைப்பகுதியுமே கூம்பு வடிவத்துலதான் இருக்கும். அவையே நேராக செங்குத்தாக நிற்கும் போது எந்த அளவுக்கு பூமி மேல ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கறத நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. இதனாலதான் இந்த மாதிரியான நேரத்துல கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நடந்த சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அப்படி பார்க்கும் போது கண்ணில் இருக்கக்கூடிய கருவெளிகள்ல பிரச்சனை ஏற்படும். இதை பார்ப்பதற்குனே சிறப்பு ஏற்பாடு செஞ்ச கூட்டு நுண்ணோக்கி மூலமாக தான் இதை பார்க்கணுமா. இந்த சூரிய கிரகணத்தை தெளிவா கண்டு ரசிக்க இந்திய அரசு பல விரிவான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த சப்போர்ட்டுமே இல்லாம செங்குத்தாக 5 மணி நேரத்துக்கு மேல நிக்கக்கூடிய உலகையும் அம்மிக்கல்லும் எடுத்த வீடியோக்கள் தான் பெரிய லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இருங்க, போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.